ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பேட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம அக்வாரியம் ஷாப் வந்திருக்கோம். அக்வாரியம் ஷாப்பில் தான் வந்து நம்ம வீடியோ போட்டோம் நாள் ஆச்சு. ஸோ வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு எல்லாரும் சொல்லிக்கிறேன் வந்து எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பொங்கல். ஸோ நம்மளும் நம்ம பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ எங்கள் கூட வந்து நீங்களும் இதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ஃபன்னான மொமெண்ட்ஸ்லாம் அதில் இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க நாங்கள் பொங்கல் வச்சு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம வீடியோக்குள்ளே காட்டுறேன். ஸோ ஒன் செகண்ட் எல்லாரும் சொல்லிக்கிறேன், எல்லாருக்குமே வந்து ஹாப்பி பொங்கல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ பொங்கல்னாலே வந்து நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வந்து கரும்பு தான் ஞாபகம், ரெண்டாவது வந்து பொங்கல் ஞாபகம். ஸோ வந்து நமக்கு முக்கியமான தேவை வந்து கரும்பு தான். நம்ம பசங்களும் சொன்னாங்க, நான் கரும்பு ஒன்று வாங்காமல் இருக்க முடியாது வாங்குவோம்னே அப்படின்னாங்க. சரி ஓகேடா வாங்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி பிளான் பண்ணிட்டோம். ஸோ கரும்பு வாங்கியாச்சு. ஸோ இது என்ன என்ன பண்ணலாம் அப்படின்றனால, அந்த பொங்கலுக்கு மேலே வந்து நம்ம அந்த ட்ரையாங்கல் மாதிரி வைப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வச்சு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பு மாதிரி வச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம தனியாக பண்ண வேண்டாம், எல்லாம் சேர்த்து வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு பசங்கள்டே கொடுத்து நீங்களே சேர்ந்து கட்டுங்கடா, நீங்களே வந்து நல்லா ஒரு பாசிட்டிவாக பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு எல்லாருக்குமே வந்து சூப்பராக பண்ணிட்டு இருந்தோம். எல்லாருமே நல்லா என்கரேஜாக பண்ணாங்க, ஜாலியாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஃபன்னாக தான் போயிட்டு இருந்துச்சு. கிட்ட ஓட வாங்கிட்டு அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நடுவே வந்து நம்ம கொஞ்சம் இது இன்னும் நல்லா கொண்டு போகலாம் அப்படின்றனால நிறையா கொஸ்டின்ஸ்லாம் கேட்டவங்க கிட்ட, பொங்கல் எப்படி வைக்கலாம் அப்படிலாம் கொஸ்டின் கேட்டோம். அதுக்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ என்ன பேசிட்டுனா, நம்ம பொங்கல் எப்படி வைக்கலான்ற பேசிக் கிடையாது, பொங்கல் வச்சோம் அப்படின்றத வந்து சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து நான் வீடியோவில் வந்து அவங்க பேசுனது எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளும் வந்து ஃபார்மாலிட்டிக்காக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம பொங்கலை ஆரம்பித்தோம். ஸோ பொங்கல் வைக்கிறதுமே வந்து எல்லாருமே சேர்ந்து பொங்கல் பானை வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு எல்லாருமே சேர்ந்து வச்சோம். ஸோ எல்லாருமே வந்து சூப்பராக கோஆப்ரேட் பண்ணாங்க. ஐயா பொங்கல் எப்படி வைக்கும் இதான் உனக்கு கடை கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். தெரிஞ்சதை சொல்லு. ஒரு மூணு கரும்பு எடுக்கணும். மூணு கரும்பு எடுத்து கட் பண்ணி பொங்கல் பானையில் போட்டுருமா? அரிசி ஊற வச்சு மூணு வாட்டி அரிசி பானையில் ஊற்றணும். அது நம்ப வரைக்கும் ஊற்றிட்டு சரி நம்ப வச்சுருவோம். பொங்கலை பொங்கல் தான் வைக்கிறோம்னு அடு சூடத்தை சூடம் பற்ற வச்சு இது போடணும். குச்சி பற்ற வச்சு விட்டு அது எறிட்டோம். அடுப்பு பானையை போய் வைக்கணும். போய் வச்சுட்டு அது பற்ற வச்சு விட்டு அது எரிஞ்சிட்டே இருக்கும். பொங்க அது இது கொஞ்சம் வந்ததுக்கடுத்து அரிசியை போடணும். ஊற வச்ச அரிசியை அது அரிசி வச்சுக்கிறது அந்த இது மாதிரி வச்சுருப்பாங்க சக்கரை மாதிரி, அது நல்லா தட்டி விட்டு அது உள்ளே போடணும். பொங்கல் எப்படி வைக்கணும்? காலேருந்து காலை எழுந்திரிச்சு இது பண்ணும் ஏதாவது பண்ணும். காலை எழுந்திரிச்சு அது வீடு வரசெல்லாம் கூட்டி அது அப்புறமா தான் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அது பாலை வந்து இது பாயிலிங் பண்ணும். ரொம்ப இது ரொம்ப நேரம் அவங்களுக்கு காலைலேருந்து இது பொங்கல் வைக்கணும். வந்து பொங்கலோ பொங்கல் அது கொஞ்ச நேரத்தில் எனக்கு தெரியாது. ஆனால் பொங்கல் ஆனால் பொங்கல் சாப்பிட்றது மட்டும்தான் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியாது. ஆ ஒரு அண்டா சாப்பிடுவேன். ஹாப்பி பொங்கல். அரிசி இதெல்லாம் போட்டுருந்தோம். அடுத்து வந்து நல்லா கிண்டிக்கணும். சக்கரை இதெல்லாம் போட்டுருந்தோம். என்ன சக்கரை? நாட்டு சக்கரை போட்டுக்கணும் இல்லாட்டி வெல்லம் போட்டுக்கணும். அடுத்து அரிசி போடணும், நல்லா கிண்டி விட்டுக்கணும். அடுத்து வந்து பாலை ஊற்றிக்கணும். அடுத்து வந்து நல்லா கிண்டிக்கணும் மறுபடியும். வேற அவ்வளோதான் பிடிக்கும், நிறையா சாப்பிடுவேன். ஆ ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். பொங்கல் சூப்பரா இருக்கு. அது எல்லாரும் தெரியும்டா. பொங்கல் சூப்பரா இருக்கு. பொங்கல் பிடிக்குமா? பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பிடு. பே கேமரா பார்க்க வேண்டியதுதானே. பொங்கல் சூப்பரா இருக்கும். கால் ஊத்துறோம். ஊற வச்ச பச்சரிசி எடுத்து அதில் அந்த கொதிக்கிற கஞ்சி தண்ணியை வந்து ஊற்றணும். ஊற்றி அது நல்லா கொதிக்கும். கொதிக்கும் போது நம்ம அது கொதிச்சுட்டே இருக்கும்போது இந்த பக்கம் நல்ல முந்திரி இது கிஸ்மிஸ் பழம் ஏலக்காய் இதெல்லாம் நல்லா நெய்யில் நல்லா வறுக்கணும். வறுத்து எடுத்துட்டு அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்து நல்லா அது குறைச்சதுக்கப்புறமா நம்ம மண்டை வளணும். சர்க்கரையை வந்து சேர்த்துட்டு நல்லா அடித்து அது சேர்க்கணும். அது சேர்த்ததுக்கப்புறமா
நல்லா சாப்பிட்ற பதத்துக்கு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கி நல்லா கிண்டிக்கிட்டு இருந்து ஒரு காமன் நேரம் கழிச்சு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். எனக்கே நீ சொல்கிறது லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கேடா. வீட்டில் உங்கள் வீட்டில் பொங்கல் வச்சாச்சா? இனிமே தானா? சரி சரி சரி, ஹாப்பி பொங்கல் சொல்லி எல்லாருக்கும். ஸோ தமிழ் சொன்ன மாதிரி நம்ம பொங்கல் நல்லா பொங்கி வந்துருச்சு. ஸோ வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். ஸோ பொங்கல் பொங்கவும் நம்ம அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வந்து அந்த அரிசி எழுத்ததையும் போட்டுக்கிட்டோம். ஸோ நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக தான் போச்சு. ஏன்னா நம்ம வரிசையாக வந்து நமக்கு எடுத்துகிட்டு பேசிட்டு வரிசையாக பண்ணிருக்கும்போது நம்ம டைம் போகிறதே தெரியல, சூப்பராக போச்சு. நம்ம கடைசியாக வந்து எல்லாருமே எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருந்தாங்க இது எல்லாத்தையும். ஸோ ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக போட்டு ஒரு வழியாக பொங்கலை ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். பொங்கல் சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ வந்து எல்லோரும் ஹாப்பி.